அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ என்ன பார்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம போன வீடியோ என்ன பார்த்து பாத்தீங்கன்னா டெல் லேப்டாப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப என்னோட ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி போன வீடியோல வந்து நான் நினைச்சிருப்பேன். சோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சோ அந்த வீடியோ பாக்கலாம், அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் எரர் வந்துருச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் தான் இது. இது வந்து HDD ஹார்ட் டிஸ்க் சென்டினல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். சோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. ப்ரோ வெர்ஷன் தான் ஃபுல்லா ஒர்க் ஆகும். சோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கோட ஹெல்த் இதெல்லாம் வந்து இதுல வந்துடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ஃபேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்னு வரும். சோ இதுல டிஸ்க் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சோ கொடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்க் வந்து ரீட் பண்ணுது. சோ உங்களோட டிஸ்க் ரீட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா குட், டேமேஜ், பேட் அப்படின்னு சொல்லி மூணு விதமா இருக்கு. சோ இதை ரீட் பண்றதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஆகும். 4 hours வரைக்கும் நீங்க உங்களோட லேப்டாப் சார்ஜ் போட்டுட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 4 hours வந்து மேக்ஸிமம் ஆகும், மினிமம் 3 hours ஆகும், மேக்ஸிமம் 4 hours தான் ஆகும். இது ஃபுல்லா ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ ஃபுல்லா ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து பேட் செக்டர் ஏதாவது இதுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து டிசபிள் ஆகும். சோ அப்படி ஒருவேளை பேட் செக்டர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல 50க்கு less than 50க்கு இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன ஏதாவது சின்ன ப்ராப்ளமா இருக்கும். சோ 50க்கு மேல இருந்ததுனால ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். சோ உங்க ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ பேட் செக்டர் ஒருவேளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. சோ என்னோட ஸ்கேன் முடிஞ்சிருச்சு, என்னோட ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட் செக்டர் வந்து 2 அப்படிங்கிறது மட்டும் தான் காமிக்குது. சோ மேல வந்து பிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 95.39 MB மட்டும் தான் காமிக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா பேட் செக்டர் 2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா சின்ன ஏதாவது லூஸ் கனெக்ஷனா இருக்கும் ஹார்ட் டிஸ்க். சோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து இன்செர்ட் பண்ணணும். சோ நான் லேப்டாப் வச்சிருக்கேன், லேப்டாப் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெமோவா காமிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. அப்படி நீங்க புதுசா பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் பொறுமையா பண்ற ஆளா இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது சின்ன பார்ட்ஸ் மிஸ் ஆனாலுமே மறுபடியும் வந்து ஓபன் ஆகாது. சோ நீங்க பொறுமையா இதை வந்து கழட்டி மாட்டிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பண்ணுங்க. அது உங்களோட ஓன் டிஸ்க்ல மட்டுமே பண்ணுங்க. சோ உங்களோட ஓன் டிஸ்க்ல பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணணுமானாலும் வந்து என்னோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல முதல்ல ஒர்க் ஆகிட்டு சொல்லாதீங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. இதே போல வந்து பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னா நியர்பை சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. சோ 100 MB குள்ள தான் இந்த பேட் செக்டர் இருக்கு. சோ இது வந்து நீங்க ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணி கனெக்ட் பண்ணனாலே ஒர்க் ஆகும். அதான் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க பார்க்கலாம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன், ஷட் டவுன் பண்ணிட்டு நான் திருப்பி வச்சிட்டேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு டூல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கிக்கோங்க, இதுல நீங்க ஈஸியா வந்து பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க வேணுங்கிற சைஸ்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நீங்க வேணுங்கிற சைஸ்ல வந்து நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணி வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒண்ணு இன்செர்ட் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து என்னோட லேப்டாப்புக்கு வந்து கரெக்டா வந்து கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரேம் இருக்கு. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரீஇன்செர்ட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் உள்ள இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரூவை எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி எழுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஹார்ட் டிஸ்க் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்செர்ட் பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இன்செர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மேலேயும் கீழேயும். ஸோ அதை இன்செர்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்க்ரூவையும் வந்து போட்டுருங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். இதை பண்ண தேவையில்லை. ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒன்ஸ் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட லேப்டாப்பை. ஓப்பன் பண்ணுறப்ப மறுபடியும் வந்து F12 கொடுங்க. ஓப்பன் பண்ணுறப்ப இப்போ F12 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து மறுபடியும் டயக்னாஸ் போங்க. ஸோ போனீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கலர் பார் டிஸ்பிளே ஆகுதான்னு கேட்குறது எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நார்மல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10-15 minutes ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் டீப் டெஸ்ட் கேட்கும். டீப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். அந்த டீப் டெஸ்ட் ஃபுல்லாக கொடுங்க. அப்போ தான் வந்து எது இதில் ப்ராப்ளம் இருக்கு, எது ப்ராப்ளம் இல்லைங்கிறது தெரியும். ஏற்கனவே ஸ்கேன் பண்ணுறப்ப இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு காமிச்சிருந்தது. ஸோ நான் வந்து ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஸோ ஸ்கேன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கேன் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம் ஹாவ் பீன் ஃபவுண்ட் வித் திஸ் சிஸ்டம் சோஃபார். டூ யூ வாண்ட் ரன் தி ரிமைனிங் மெமரி டெஸ்ட்? திட் வில் டேக் அபவுட் 30 minutes ஆர் மோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டூ யூ வாண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது நார்மலாக 10-15 minutes செக் பண்ணுறப்ப வந்து எந்த ப்ராப்ளமும் உங்களோட சிஸ்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே போல் வந்து ரிமைனிங் இருக்கிற மெமரி டெஸ்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 30 minutes அல்லது அதுக்கு மேலே கூட ஆகலாம். அது வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அது ரெக்கமெண்டட் பண்ணுது. ஸோ அதை ரெக்கமெண்டட் பண்ணுறது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற மெமரி டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ எரர் காமிக்கிறப்ப என்ன பார்ட்ஸில் வந்து எரர் காமிக்குதோ அந்த பார்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் டிரைவில் எரர் காமிக்குது அப்படின்னா நீங்கள் உடனே சேஞ்சஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஹார்ட் டிரைவில் தான் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. சடனாக ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை ரிகவரி பண்ண முடியாது. ஸோ இந்த சின்ன சிம்பிள் டெஸ்ட்னால நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் எந்த பார்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 13 minutes அதுக்கு மேலேயே ஆகும் சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ அது ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா மெமரியும் அதே போல் ஹார்ட் டிஸ்க் மட்டும் நான் ஸ்கேன் பண்ணுது. ஆல் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நான் சால்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து உங்களோட டெல் லேப்டாப்பில் என்ன பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டூல்ஸ் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பம் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.